நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். போட்டாச்சி பிளான், அடுத்த முதல்வர் அண்ணாமலை. 2026 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்துவாரா? அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கின்ற அக்னி பரீட்சை என்னென்ன? அவர் எதிர்கொள்ள வேண்டியது என்னென்ன? வெறுமனே எதிரிகளா அல்லது துரோகிகளா? என்னென்ன டாஸ்க் இருக்குது அது மொத்தமும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பதவி ஏற்று 2 நாளில் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்கின்றார். ஒன்றியம் என்ற வார்த்தையானது பெரும்பான்மையான ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் இன்றைக்கு கைவிட்டு மத்திய அரசு, மைய அரசு, மத்திய சரக்கார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். செம்ம அடி இல்ல முதலுக்கு விழுந்தது. இது மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் அடுத்தது 2026 திமுகவுக்கு மாற்று பாஜக தான், அதை மாற்றி அமைக்கணும். அப்படி இல்ல, பாஜக வேட்பாளர் தான் முதல்வராக இருக்கணும். இதற்கான வேலையில பூர்வாங்க வேலையில தொடங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு பிளான். ஆனா இவருக்கு முன்பு இருக்கின்ற சவால்கள் அவ்வளவு எளிதானது கிடையாது. ஒவ்வொன்னத்தையும் உடைப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் இவர் திறமையை கொண்டு விரைவாக உடைத்தாக வேண்டும். அதுதான் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற டாஸ்க். முதல்ல என்னன்னு பாக்கலாமா? இப்ப நெருங்கி வர்றது உள்ளாட்சி தேர்தல். அதற்குள்ளாக தமிழகம் முழுவதும் ஓரளவுக்கு கட்சியை வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா கட்சி நிர்வாகிகள் இருப்பதாகவதாவது கூட்டணி கட்சிக்கு காட்டணும். அந்த சூழ்நிலை இருக்கிறது. அதாவது அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தேசிய சிந்தனையோடு இருக்கின்றார். அதுவும் பாஜக மீது பற்றா இருக்கின்றார். அவரு தமிழ்நாடு பாஜக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பல முக்கிய நிர்வாகிகள் பாஜக இருந்து சொன்னாங்களாம். எப்படியாவது அழைத்து வந்து பாஜக சேர்த்துடணும், அவர் சேர்த்துட்டா பாஜக எதிர்காலமாக இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக முன்னணி நிர்வாகிகளும் அன்றைக்கு இருந்த தலைமையெல்லாம் ஆசைப்பட்டதான். பி எல் சந்தோஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவர்கிட்டையும் காய் நகர்த்தப்பட்டது. பி எல் சந்தோஷ் யாருன்னு தெரியும், கர்நாடகா காரு. அப்ப பி எல் சந்தோஷ் அவர்கள் நினைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்நிய மொழி தேசத்திலேயே வந்து இந்த அண்ணாமலையால் இவ்வளோ மக்களுடைய அன்பை பெறுகின்ற பொழுது அவங்களுடைய சொந்த மாநிலத்தில் அந்த இன மக்களிடையே இவரால் ஏன் வந்து ஒரு நல்ல செல்வாக்குடன் வந்து ஒரு தலைவராக உருவாக முடியாது, அதனால் தமிழ்நாடு பாஜகவை சேர்றது சூப்பராக இருக்கும் என்று சொல்லி சேர்த்தும் விட்டார். உடனடியாக அதே பி எல் சந்தோஷ் என்ன பண்ணாரு, அவர் துணை தலைவராகவும் உடனடியாக மாற்றினார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாஜக நிர்வாகிகள் இந்த அண்ணாமலை பாஜக வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா துணைத் தலைவராக வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பவே டெல்லி வட்டாரத்தில் போய் பத்த வச்சாங்க. என்னங்க இப்போதான் வந்தாரு, சின்ன வயசு, அனுபவம் இல்லை, துணைத் தலைவரா, கட்சியில் ரொம்ப நாள் இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பி எல் சந்தோஷ் அவர்கள் தந்த உறுதிமொழியும் கர்நாடகாவில் அவர் செய்த வேலைகளும் திறனும் பட்டியலிடப்பட்டது. மத்திய பாஜக சரியானால் கொடுத்திருக்கோம், நல்ல டாஸ்க் செய்வார், போய் வாங்க அப்படின்னாங்க. அதற்கு பிறகு துணைத் தலைவராக இருந்து பல விஷயங்களும் திட்டமிட்டு செய்தார். அந்த செய்த வேலைகள் முதல்ல மத்திய பாஜக தெரியணும், இரண்டாவது நம்ம செய்த வேலைகள் தமிழகம் முழுவதும் போய் சேரணும். அதனையும் தாண்டி எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையா கொஞ்சம் தள்ளியே நிப்பும்பா, அந்த ஆள் விவகாரமான ஆளு, கையில ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா முடிக்காம விட மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளுக்கும் அச்சம் தரணும். துணைத் தலைவராக இருந்து அந்த டாஸ்க் எல்லாம் சிறப்பா செய்தார். இப்போ தலைவராக வந்திருக்கின்றார். இவர் தலைவராக வரக்கூடாது என்று டி நகரில் இருக்கின்ற மாஜிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முயற்சி செய்தார்கள். எல் முருகன் அவர்கள் அமைச்சராக கூடாது, அவரே தான் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக தொடரணும். இங்கே அண்ணாமலை அவர்கள் தலைவராக வரக்கூடாது என்று எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார்கள். கடைசியில் எல் முருகன் அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக இளைஞர்கள் பட்டாளத்தை நம்மளால் இழுக்க முடியாது. 2026 அதிகப்படியான இளைஞர்களுடைய பங்களிப்பு தான் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்க போகுது. அதனால் இப்போதே ஒரு இளைஞர் தலைமையாக இருக்க வேண்டும், அதுவும் அறிந்தவராக இருக்க வேண்டும், படித்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய பாஜகவிடம் பி எல் சந்தோஷ் மீண்டும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி இன்றைக்கு தலைவராயிருக்கின்றார். இப்படி தலைவராயிருக்கின்ற இந்த தருணத்தில் முதல் சவால் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பது. எல் முருகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ முண்டி அடித்து ஒன்றிணைக்க பார்த்தார். கடைசியில் அவரால் முடியவே இல்லைன்னு வச்சுங்களேன், ஏச்சு ராஜா மீது வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்று சொல்லி ஒரு விசாரணை குழுவும் போட்டாங்க. அந்த குழு என்ன அறிக்கை கொடுத்ததுன்னு தெரியல. உடனடியாக குற்றச்சாட்டு வச்சவங்க தான் தூக்கி எறியப்பட்டாங்களே கண்டு குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அதனால மூத்த நிர்வாகிகள் கை தான் தமிழ்நாடு பாஜக ஓங்கி நிற்குது. அப்படி மூத்த நிர்வாகிகளுடைய அந்த ஆதிக்கத்தை ஒழித்தால்தான் திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்ற நிலையை உருவாக்க முடியும். முதல்ல மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இப்போதைக்கு அண்ணாமலைக்கு அவர் கொடுத்திருக்கின்ற டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா 12,526 கிராமங்கள்
தமிழகம் முழுவதும் இருக்குது. இந்த தமிழகம் முழுவதும் இருக்கின்ற கிராமத்துல அதிகபட்சமாக ஒரு கிராமத்துக்கு ஒரு கொடி கம்பம் நட்டு அங்க ஒரு கிளை கழகத்தை தொடங்கியாகணும். அண்ணாமலைக்கு முதல் டாஸ்க். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் மூன்று கிராமங்களுக்கு ஒரு கொடி கம்பமாவது ஒரு கிளை கழகமாவது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற டாஸ்க். இரண்டாவது, உள்ளாட்சி தேர்தலில் ஒரு நான்கு மாநகராட்சிய அதிமுக கூட்டணியிலிருந்து பெற்றாக வேண்டும். வெற்றி பெறுமோ இல்லையோ இந்த நான்கு மாநகராட்சி நம்ம வேட்பாளர் நிற்கணும். அதன் மூலமாக ஓட்டு சதவீதம் பிஜேபிக்கு இருக்குது என்ற கணக்கு ஏறும். அதை தாண்டி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கிறவங்க, அதனை தாண்டி பிஜேபி இருக்கிறவங்க எல்லாம் இந்த அதிமுக பாஜக பாமக கூட்டணி இருக்க கூடாது என்று வேலை பார்க்கிறாங்க. அப்படி இருந்து விட்டால் இப்போ கிராமப்புறங்களில் ரொம்ப திமுகவை விட ரொம்ப வலுவாக கட்டமைப்பு கொண்டிருப்பது அதிமுக. உள்ளாட்சி தேர்தலில் ஆளை பார்த்து தான் போடுவாங்க, உள்ளூர் அரசியல்வாதியுடைய ஆதிக்கம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்பவுமே அதிமுக கை ஓங்கும். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணி இருந்தா மீண்டும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணாமலையா இந்த டாஸ்க் கொடுத்தா ஜெயிப்பார்ப்பா, உள்ளாட்சி தேர்தலில் பாரு செம்மையா அடிச்சு காட்டியிருக்கின்றார் என்ற இமேஜ் ஆனது உயர்ந்து விடும். அப்படி இமேஜ் உயர்ந்து விட்டால் அண்ணாமலைய இந்த பாஜக நிர்வாகிகளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாஜக நிர்வாகிகளை தூண்டி உறத எதிர்கட்சிகள் என்பது நல்லா தெரியும். அதாவது ஆனந்தவிகடன் பட்சி பாருங்க, எதிர்கட்சிகள் பாஜக முன்னாள் நிர்வாகிகிட்ட எவ்வளவு பாசத்துடன் பரிவுடன் அவங்க மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் கண்டு கொள்ளாம அப்படியே விலக்கி வச்சுட்டு அவங்கள ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் அண்ணாமலை வீழ்த்துவதற்காக உள்ளவே இருக்கின்ற கத்திகளையும் கோடாரிகளையும் பயன்படுத்துகிறது எதிர்கட்சிகள் என்பது நல்லா தெரியும். அதனால முதல்ல உட்கட்சி பூசல முதல்ல முடிவுக்கு கொண்டு வரணும் என்பது டாஸ்க். கிராமப்புறங்கள் அனைத்தும் கிளைக்கிழங்கள் தொடங்குவது அண்ணாமலைக்கு. உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கூட 2024 அண்ணாமலை அவருடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலானது நடக்கும். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் சப்பையாக போயிடுச்சுன்னா அண்ணாமலை தூக்கிடுவாங்க, அதற்கு பிறகு நம்ம கொட்டம் நம்முடைய கூட்டம் மேலே வந்துடும் அப்படின்னு மாஜிக்கலும் நினைக்கிறாங்க. அண்ணாமலை இருந்தால் நமக்கு மிகப்பெரிய எதிரி, அதனால் அண்ணாமலை போய் சேரட்டும் என்று எதிர்கட்சிகளும் முன்னாள் நிர்வாகிகளும் கைகோர்த்திருக்காங்க. 2024 கண்டிப்பாக திமுகவுக்கு மாற்று பிஜேபி தான், அதற்குள்ளாக பெரிய கட்டமைப்பை உருவாக்கியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2024 இந்த நிலையை உருவாக்கி விட்டால் 2026 அண்ணாமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர். இப்பொழுதே டாஸ்க் எல்லாம் கொடுத்தாச்சு, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உள்ளாட்சி தேர்தலை தாண்டி நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுகணும் என்ற விஷயத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கூட்டணியா அல்லது தனித்தா, உள்ளாட்சி தேர்தலுடைய வாக்கு விகிதமானது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி நம்மளது மேலே வரணும். ஏன்னா வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு சூப்பராக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இன ரீதியாக அதாவது சாதி ரீதியாக ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதனையும் தாண்டி ஒரு தேசிய கட்சியானது அதிக வாக்குகளை பெற்றால் 2024 இங்கே பாஜக தலைமையில் தான் கூட்டணி என்ற ஒரு நிலையை உருவாக்கிடலாம் அப்படின்றது மோடி அவருடைய எண்ணம். அதனால் இப்போ ஊடகங்கள் எப்போதுமே சரி திமுகவுக்கு பிரதான எதிரி பாஜக தான் என்று சொல்லிக்கிட்டு வராங்க. அப்படி ஊடகங்கள் சொல்லுகின்ற இந்த விஷயமானது உண்மையாகணும் 2024 என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. உட்கட்சி பிரச்சனையோ எதிர்கட்சியில் எதிர்கொள்வதோ தெரியாது. 2024 திமுகவுக்கு மாற்று பாஜக தான், அதிமுக இல்லை என்ற நிலையை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதாவது பிஜேபியுடன் வந்து அதிமுகவில் யார் நெருக்கமாக இருக்காங்களோ இல்லையோ இந்த மைத்ரேயன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருப்பார். ஆனால் நேற்று மைத்ரேயன் அவர்கள் வந்து விட்டிருக்கின்ற அறிக்கையை பார்த்தீங்களா, அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கூட்டணி கட்சிகளிலும் சரி எதிர்கட்சிகளிடம் இருந்து சரி உட்கட்சியிலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு மாநில அரசாங்கமானது இந்த நீட்டுனால என்ன பாதிப்பு வரும் வராது என்பதை ஆராய்வதற்கு கூட ஒரு அதிகாரம் இல்லை என்றால் அப்புறம் எதுக்கு ஒரு மாநில அரசாங்கம்? மத்திய அரசாங்கமானது ஒட்டுமொத்த மாநில அரசாங்கத்தையும் நசுக்க பார்க்குது என்று சொல்லி மைத்ரேயனே வந்து பார்த்தீங்கன்னா கலக குரலை ஏற்படுத்துறார். அதாவது ஐடென்டிட்டி கார்டு வாங்காத ஒரு பிஜேபி காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா மைத்ரேயன் தான். எப்பவுமே நெருக்கமாக இருக்கக்கூடியவர், அதுவும் மோடி அவர்கள் அளவுக்கு வரைக்கும் நெருக்கமாக பேசக்கூடியவர், அவரே கலக குரல் ஏற்படுத்துறாருன்னா இங்கே அண்ணாமலையுடைய தலைமையை இன்னும் பாஜகவுடைய நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எத்தனையோ வெளிக்கட்சிகள்லாம் வாழ்த்து தெரிவித்த போது இந்த பிஜேபியுடைய மூத்த நிர்வாகிகளும் திமுக கழகம் மட்டும் வாழ்த்து தெரிவிக்கல. இதுலேருந்து என்ன தெரியுது,
எதிர்கட்சியா இருக்கின்ற போது இவங்க வந்தா நமக்கு டப் கொடுப்பாங்க நமக்கு இவங்க எதிரி சொல்ல கூடாதுனு விட்டாங்க திமுக ஆனா உட்கட்சியிலே முன்னாடி நிர்வாகிகள் வாட்டு சொல்லலனா இந்த ஈகோ பாயிண்டை எப்படி உடைக்க போறார் அதனை தாண்டி 2026 உள்ளாட்சி தேர்தல் நெருக்கத்தில் வந்தது கொஞ்சம் தவறி போச்சு என்றாலும் கூட ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவோ காலம் இருக்குது அந்த காலத்துக்குள்ளாக சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும் அப்படி காட்டினாதான் 2026 2026 முதல்வர் வேட்பாளர் இந்த இடத்துல வந்து அண்ணாமலை என்று சொல்லிவிட்ட பிறகு அதற்கான முகாந்தரங்கள் எல்லாமே செய்யணும் இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் இன்னும் இந்த பணத்தை எதிர்பார்க்கறாங்க அது பாஜகானது குறிப்பிட்ட விதத்துல தேர்தல் சமயத்துல கண்டிப்பாக செலவழித்தால் இந்த 2024 பெரும்பான்மையான தொகுதியை கைப்பற்றலாம் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தா 500 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு சட்டமன்ற தேர்தலாக இருந்தா ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் இதுதான் தமிழ்நாட்டு கணக்கு இந்த கணக்கு எப்பொழுதும் சரி மாநில கட்சிகள் சரியா போடுது தேசிய கட்சிகள் விட்டுறாங்க அதனால தான் இந்த பிரச்சனையே நிகழ்கிறது இருக்கின்ற டாஸ்க் எல்லாவற்றையும் எப்படி நிறைவேற்ற போகிறார் என்று தெரியல உள்ளாட்சி தேர்தலே முதல் அக்னி பரீட்சை இரண்டாவது அக்னி பரீட்சை நாடாளுமன்ற தேர்தல் மூன்றாவது அக்னி பரீட்சை சட்டமன்ற தேர்தல் இந்த நெருப்பு குழம்பில் நீச்சல் போட்டு அக்னி பறவையாக பீனிக்ஸாக எழுந்து நிற்பார் அண்ணாமலை பார்க்கலாம் எல்லா பிளானும் போட்டாச்சு ஆனா திமுக விழுத்துற அளவுக்கு இருக்குமா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்